Welcome to Salem SISCOM YouTube channel. Ipo naam engirukona Salem mavattam mecheri budhan kalaiye aati sandhila da irukom. So ivlo nara vellada paathirundhom ipo semmiriyadu. Aiyya semmiriyadu thana semmiriyadu. So semmiriyada pathi paaka porom vaanga paakalam. ஒரு வேளை ஒரு மாடு வந்து 14,000 சொல்றாங்க. ஒரு ஆடு 14,000, ஒரு ஆடும் 14,000, ஒவ்வொரு ஆடும் 14,000. ஆமா, என்ன விலை கேக்குறாங்க? அதாவது 12,000 ரூபாய் கேக்குறாங்க. எத்தனை வருஷமா தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த இது வந்து ஒரு 10 வருஷமா பண்றாங்க. 10 வருஷமா பரவாயில்லைங்களா? வியாபாரம் வியாபாரம் தேசமாரா பரவாயில்ல. சரிங்க, இது நீங்க வந்து வளர்த்தி கொண்டு வரீங்களா இல்ல வியாபாரி? நான் வியாபாரி. வியாபாரி, அதாவது வேற சந்தையில வாங்கினது இந்த சந்தையில? ஆமாங்க. எவ்வளோங்க லாபம் வச்சுப்பீங்க? ஒரு ஆட்டுக்கு ஒரு 500 ரூபா வச்சுப்பங்க. இதுக்கெல்லாம் என்னங்க தீனி? இதுக்கு வந்து பில்லு தாங்க. வணக்கம். இதே மேச்சேரி? ஆமாம், லோக்கல். இதெல்லாம் என்ன ரக ஆடு? இது ரக சுத்தமான மேச்சேரி செம்பரி ஆடு. சுத்தமான மேச்சேரி ஒரு செம்பரி ஆடு. இதுக்கு எத்தனை மாதம் ஆகுது? இதுக்கு வந்து ஒரு 4 மாதம். 4 மாதம். ஆமாம். ஒவ்வொரு குட்டி என்ன விலை? ஒரு குட்டி வேணும் 4,500. ஒரு குட்டி 4,500? 4,500. என்ன விலை கேட்குறாங்க? இல்லை வாங்கியாச்சு. வாங்கியாச்சு? வாங்கியாச்சு. டோட்டலாக வாங்கிட்டு? டோட்டலாக வாங்கிட்டோம். சரி, வாங்கி எதுக்காக வாங்கிட்டு போகிறீங்க? இதை வளர்த்தி மறுபடியும் பெருசாகி விற்கணும். அதாவது இப்போ ஒரு 4 மாதத்தில் வாங்கிட்டு போனால் ஒரு 8 மாதத்தில் வித்துடலாம். ஒரு 3 மாதம் 4 மாதம் வளர்த்தி ஒரு 8 மாதத்தில் கொண்டு வந்து குட்டி வித்துடலாம். அது வச்சு விற்கிறது? ஆமாம். என்ன விலை வச்சு? அப்போ ஒரு 7-7.5 விற்கும். 7-7.5. இப்போ எவ்வளோ வாங்குறீங்க? 4.5. இப்போ 4.5, அப்போ 7.5. பரவாயில்ல. எப்படி வளர்க்குற முறை? வளர்க்குற முறைன்னா நல்லா குட்டியை கழுவி விட்டு நல்லா குளிப்பாட்டி விட்டு நீட்டாக தீனி கள்ள கொடி இருக்கணும், கொள்ளு வைக்கலாம். அதை சாப்பிட்டா ஆடு உடனே நெருவேறி குட்டி பெருசாகலாம். அதாவது கொள்ளு, இந்த தலை இந்த மாதிரி இயற்கை முறையில் இயற்கை வளர்த்துனா குயிக்கணும். சரி, இன்னும் எந்தெந்த சந்தைக்கு போவீங்க? ஓமலூர் போவோம். ஓமலூர், ஓமலூர் நங்கவழி போவோம். எங்கெல்லாம் போய் வாங்கிட்டு வரீங்க? ஆமாம், வாங்கி விற்கிறேன். வளர்த்துவீங்க? இல்லை, வாங்கிட்டு அப்படி கை மாற்றுறோம். அப்பயே கை மாற்று? கை மாற்றுறது. அதாவது வியாபாரி மாதிரி பண்ணுறது? ஆமாம், வளர்த்து விற்கிறது. வளர்த்து விற்கிறது. ஒரு 3 மாதம் குட்டின்னா ஒரு 6 மாதம் வளர்த்து விற்கிறது? 6 மாதம் வளர்த்து. எத்தனை குட்டி இது வரைக்கும் இது நம்மகிட்ட? நம்மகிட்ட இது வரைக்கும் ஒரு 30 குட்டி இருக்கு. 30 குட்டி இருக்கு. இது வாங்கினோட சேர்த்தியா இல்லை? இது இல்லாமல் இது இதோட சேர்த்து? இதோட சேர்த்து 30 குட்டி. இப்பெல்லாம் விற்கிறதுக்கு தயாராகிடுச்சா? விற்கிறாங்க. இது போய் எல்லாம் சொல்லி இதெல்லாம் இதே ரகம் தான். இதே ரகம் தான். ஒன்லி செம்பிளி மட்டும்தான்? செம்பிளி மட்டும்தான். வெள்ளாடு வாங்குறது இல்லை? வெள்ளாடு வாங்குவோம். அது ஏதாவது தேவை சாமிக்காருக்கு விசேஷத்துக்கு வந்து கேட்டால் வாங்குவோம். சரி, செம்பிளி ஆடு கறி டேஸ்ட்டாக இருக்குமா? வெள்ளாடு நல்லா செம்பிளி தான் டேஸ்ட்டு. செம்பிளி தான்? ஆமாம்.
சரிங்க. வெள்ளாடு டேஸ்ட் கிடையாது, அது செக்க. அது செக்கையா? ஆமா. இதுல ரெண்டுல எது சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது? இது செம்பிளி தான். ஒன்லி செம்பிளி தான் சாப்பிடணும். டாக்டர் சொல்றதெல்லாம் கேட்கல, வெள்ளாடுங்கன்னு சொல்ற கொடுக்கறதே செம்பிளி தான் கறி, வெள்ளாடு பேரு. இப்போ இது கறி அடி எவ்வளோ வரும் கடை? இப்போ இது உயிரோட போட முடியாது கண்ணது, அதனுடைய மதிப்பை போட்டு தான் வாங்கணும். ஆமாம். ஐயா வணக்கம். ஆ, உங்க பேருங்கய்யா? என் பேர் ஆர் ராகவன், பொட்டிபுரம் ஊராட்சி மன்ற தலைவர், எச் தலைவர். தலைவருங்களா? பரவாயில்ல. எங்க இருந்தீங்க வரீங்க? நாங்கள் ஓமலூர்லேருந்து, பொட்டிபுரத்துலேருந்து வரோம். ஓமலூர் பொட்டிபுரம் கிராமத்துலேருந்து வரோம். வரக்குள்ள எத்தனை நாடு கொண்டு வந்தீங்க? வரக்குள்ள ஒரு பாஞ்சாடு கொண்டு வந்தோம். பாஞ்சாடு கொண்டு வந்தீங்க, எத்தனை நாடு வித்துருக்கீங்க? வித்துட்டோம் பாஞ்சுமே. பாஞ்சுமே வித்துட்டீங்க. ஒரு ஆடு என்ன விலைக்கு வித்தீங்க? ஒரு ஆடு 10 ரூபா, 12 ரூபா, 9 ரூபா, பல வகையாக விற்றோம். அதாவது மாசம் ஒரு 6 மாசம் அதுக்கு தகுந்த விலை. ஆமாம். ஒரு வருஷம் அதுக்கு தகுந்த அதுக்கு தகுந்த விலை வித்தீங்க. அதுக்கெல்லாம் என்ன இங்கே தீவனம்? தீவனம் மேய்ச்சல், ஏதோ கொள்ளு, இது மாதிரி வைப்போம். இந்த மாதிரி இயற்கை முறையில், இயற்கை மாதிரி வளர்த்தி கொண்டாந்து வைப்போம். எத்தனை வருஷமும் தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க? இந்த தொழில் பரம்பரையாக பண்ணுற தொழில் தான். விடாம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். வியாபாரம் பரவாயில்லைங்க. போன வாரத்தோட இருந்த வர விலை குறைவுங்களும் அதிகங்களா? அதே லேஜன், அதே ரேஷன் தான். ஒரு 200 ரூபா கூட 200 ரூபா குறைச்சி வாங்குவோம், அவ்வளோதான். எப்பவும் போகிற அளவில், எப்பவும் போகிற நார்மலாக அதே அளவு. இதுதான் இந்த வர விலை. விலை சரிங்க, நன்றிங்க. வெல்கம் டு சேலம் சிஸ்காம் யூடியூப் சேனல். இப்போ நாம எங்கிருக்கோம்னா, சேலம் மாவட்டம் மேச்சேரி புதன்கிழமை ஆட்டு சந்தையில் தான் இருக்கும். ஸோ செம்மறியாடு என்ன விலைன்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அண்ணா இருக்கிறவட்டும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். வாங்க அண்ணா. வணக்கம். ஆ வணக்கம். உங்கள் பேர் என்ன? என் பேர் வந்து பாலு. அண்ணா எங்கேருந்து வரீங்க? நாங்கள் பொட்டிபுரம் சட்டூர்லேருந்து வரேங்க. இதெல்லாம் என்ன ஆடு? செம்மறியாடு. செம்மறியாடு எத்தனை மாதம்? இது வந்து 8 மாதம் ஆகுது. 8 மாதம்? ஆமாம், இது 8 மாதத்துக்கு குட்டி. அதெல்லாம் 10 மாதம் ஆகுது. 10 மாதம். இப்போ ரெண்டு என்ன விலை வருது? இது வந்து 7500 ஆகுது. அது வந்து 9 ரூபாய்க்கு கொடுத்துட்டோம். 9 ரூபாய்க்கு கொடுத்துட்டீங்க? 9 ரூபாய் எல்லாமே கொடுத்துட்டீங்களா? அது அது 5 கொடுத்துட்டோம். 5 அப்படியே கொடுத்தாச்சு 9 ரூபாய்க்கு. இதெல்லாம் 7 ரூபா. ஆமாம். எத்தனை வருஷமாக தொழில் பண்ணிட்டுருக்கீங்க? தொழில் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக பண்ணிட்டுருக்கிறோம். அவர் 30 வருஷமாக பண்ணுறாரு. அவர் 30 வருஷமாக பண்ணுறாரு. ஆமாம். வியாபாரிங்களா இல்லை வளர்த்தி கொண்டு வரீங்களா? இல்லை, நான் வியாபாரி தான். வியாபாரி? அதாவது வேறு சந்தையில்? வேறு வாங்கிட்டு வந்து சந்தையில் வாங்குறது இல்லை, நம்ம காட்டில் வாங்கி குனிந்து விற்கிறது தான். அதாவது இயற்கை முறையில் வளர வளர காட்டில் வாங்கி வந்து விற்கிறது தான். கொண்டு வந்து நம்ம சந்தையில் விற்கிறது. சந்தையில் விற்கிறது தான். மேய்ச்சல் வந்து மேய்ச்சல் முறையில் வளர்த்தி கொண்டு வந்து விற்கிறாடு எல்லாம். ஆமாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.